ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு டெக் நியூஸ் சீரீஸ். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து டெக் நியூஸும் பண்ணுவோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டையும் நான் போய் கிரியேட் பண்ணிடுறேன். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து டெக் நியூஸ் வரும். ஸோ ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹானர் மொபைல் பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி சீசனில் அவங்க 1 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஹானர் கம்பெனி. ஸோ அடுத்து ரெண்டாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாம்சங் பற்றி. சாம்சங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் 2019 நாங்கள் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த மாதத்துலேருந்து நாங்கள் அதுக்கான மாஸ் ப்ரொடக்ஷனை ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு 2019 உங்களுக்கு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் லான்ச் பண்ணுவோம்னு சாம்சங் கம்பெனி சொல்லியிருக்காங்க. மூணாவது டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேஸ்புக் மெசஞ்சரை பற்றி. முன்னாடிலாம் நீங்கள் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் யாருக்காவது சேட் பண்ணணும்னா மெசேஜ் அனுப்பிட்டா நீங்கள் டெலிட் பண்ண முடியாது அந்த மெசேஜை திரும்பி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, நீங்கள் மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறமும் 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் டெலிட் பண்ணால் அவங்களுக்கும் டெலிட் ஆயிரும். அதாவது இப்போ வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்குற ஐயோ டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக் மெசஞ்சர்லேயும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்த நாலாவது டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பற்றி. வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் எல்லாம் குரூப்பில் இருப்பீங்க. குரூப்பில் உங்களுக்கு நீங்கள் சேட் பண்ணணும்னா நீங்கள் சேட் பண்ணால் எல்லாத்துக்கும் போகும். ஆனால் குரூப்பில் நீங்கள் ப்ரைவேட் சேட்டும் பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ வாட்ஸ்அப்லேருந்து அடுத்த அப்டேட் தர போகிறாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் வந்து முன்னாடி இங்கிலீஷ் அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் இருந்துருந்துச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜும் ஆட் பண்ண போகிறாங்க. அடுத்து ட்விட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ட்விட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விட்டர் லாக் பண்ண அக்கௌண்ட் எல்லாம் இப்போ திரும்பியும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ரிமூவ் பண்ணி லாக் பண்ணி வச்சிருந்த அக்கௌண்ட் எல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்விட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கே ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து நார்மலான ஹியூமன் மாதிரியே இருக்குது, அது வந்து நியூஸ் வாசிக்குது. ஸோ இது சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணாலும் பார்த்துக்கலாம், இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 11/11, இது வந்து உங்களுக்கு அலிபாபாவாக இருக்கட்டும் இல்லை எந்த வெப்சைட்டாக வேணாமல் இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஆஃபர்ஸ் தராங்க. அதாவது 60% ஆஃபர்ஸாக இருக்கட்டும் இல்லை 70% ஆஃபர்ஸாக இருக்கட்டும் இல்லை 50% ஆஃபர்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்தியாவை தவிர்த்து மீதி எல்லா வெப்சைட்லேயும் உங்களுக்கு இந்த 11/11 உங்களுக்கு ஆஃபர்ஸ் தராங்க. நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானை பற்றி. அமேசானில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வாங்க முடியாது. உதாரணத்துக்கு ஐபேடாக இருக்கட்டும் ஐஃபோனாக இருக்கட்டும். ஆனால் இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் ஐபேடும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வாங்கிக்கலாம். ஆப்பிள் ஐஃபோன்ஸும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரிலெல்லாம் இது கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா, யூஎஸ், யூரோப், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரீஜன்ஸில் இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவிலே ஒரு மைக்ரோ ப்ராசஸர் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு உருவாக்கியிருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி. இது வந்து இந்தியாவிலே டிசைன் பண்ணி இந்தியாவிலே உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இங்கேயே டிசைன் பண்ணி இங்கேயே ரெடி பண்ணி செஞ்சுருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய காலத்துலலாம் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு மைக்ரோ ப்ராசஸரை இறக்கி உங்களுக்கு ஃபோனில் வைக்க தேவையில்ல. ஸோ இங்கேயே கண்டுபிடிச்சதுனால இனிமேல் நம்ம நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் நம்மளே ரெடி பண்ணி அங்கேயே இந்த ப்ராசஸரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது டெக் நியூஸோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த மாதிரி டெக் நியூஸ் இன்னும் உங்களுக்கு நிறையா வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம டெக் தமிழ் பிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ போல வீடியோ போடுறோம் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.